படத்துல ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிருக்கீங்க, வர இடம் எல்லா இடத்துலயும் வந்து பெண்கள் வந்து கையில பாட்டில் வச்சு குடிக்கிறாங்க, அதை மட்டும் ஏன் காமிக்கிறீங்க? பெண்கள் எங்க சார் பெண்கள் பாட்டில் வச்சு குடிக்கிறாங்க? எல்லா இடத்துலயும் காமிச்சிருக்கீங்க. எங்க எந்த படத்துல? எல்லாத்துக்கும் பின்னாடி பாரு காட்டும் போது கையில வச்சிருக்காங்க. பார்லையா? பாரு. அதுக்கப்புறம் அவரு உட்காந்துருக்க இடம் பாருக்கு போனா எதுக்குங்க போவாங்க? இல்ல இல்ல குடிக்கிறாங்க. இல்ல இல்ல சார் தமிழ்நாட்டுல காட்டு சார். பப்ல எனக்கு அவ்வளவு ஐடியா இல்லாம பெண்கள் குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க இல்ல இல்ல பப்ல நம்ம வச்சு ஒரு ஆண்கள காமிச்சா பெண்கள் சமூக குடுக்க மாட்டீங்களான்னு கேப்பீங்க. எப்படி சார் நீங்க இது என்ன சட்டமா ஆண்கள் மட்டும் தான் குடிக்கணும்னு நீங்க திணிக்கிறீங்க? இல்ல சொல்ல நல்ல மனசு தான் வரது எப்படி வராரு பாருங்க. என்னன்னா ஒரு ஹாரர் மூவினால பேக்ல வில்லன் வரும்போது பயங்கர வெயிட்டா இருப்பாங்க, ஒரு பொலிட்டீஷியன்ஸா இருப்பாங்க இல்ல பெரிய டானா இருப்பாங்க. இந்த கண்டென்ட்ல வந்து நம்ம அது இருக்க கூடாது நினைச்சோம். அவர் பேசுறது பாய் அந்த பேசுறது எல்லாமே கொஞ்சம் அது கனெக்டா இருந்தது. நல்ல படம் வந்தா நல்லா மியூசிக் பண்ணலாம் சார். இல்ல ஏன்னா உங்களுக்கு நிறைய மியூசிக் வாய்ப்பு வரணும். நான் நீங்க நடிக்கிற ஆர்வம் கம்மி ஆகும். லாஸ்ட் இந்த படம் பிஃபோர் நடிச்சது ஐ திங்க் நம்ம வசந்த பாலன் சார் வெப் சீரிஸ் நடிச்சாரு, அது முடிஞ்சு நடிச்ச 4 இயர்ஸ் ஆச்சு. ஆனா மியூசிக் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அந்த ஸ்கிரிப்ட், இல்லைன்னா ரொம்ப யூஸ்வல் ஆகுது. ஸோ படம் பண்ணலனா கூட நல்ல படம் பண்ணணும்னு அந்த டிசிஷன்ல தான் வெரி ரேரா நான் எடுக்கிறேன். இல்ல இல்ல அப்படி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா பேசுறீங்க நீங்க. இல்ல எங்க போன மாதிரி காட்டுல சார். இல்ல சார் அவர் என்ன ஒரு ஜாலியான கேரக்டர் சார், இருக்கிற காசு ஜாலியா செலவு பண்ணும் அப்படின்னு ஒரு தாட்ல இருக்காங்க. ஹார்மோனி மேல ட்ரிங்க்ஸ் இப்போ சில பேர் வந்த காசு ஜாலியா செலவு பண்ணும் எப்படி நம்ம சந்தோஷம் இருந்தா போதும் அவ்வளவுதான். இப்ப அங்கே போகும்போது பாத்துப்பீங்க நில்லு உடம்பு சரியில்லையாமா சில்லுன்னு இருக்கு, அதை கூட கேக்க யாரும் சூடா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டுல போய் சொல்லிட்டு சொல்லிட்டு வர காசு நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்றோம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்படி இருப்பாங்க. வந்து குடிக்க கூடாதுன்னு ஒரு இது சொல்லிருக்காரு. ஆமா அதுக்கு அப்புறம் அவரே குடிக்குறாரு. டேரக்டர் சார் அல்ல டாக்லிங் போட்ட மாதிரி ஊருக்கு தான் உபதேசம் சொல்வாங்கல. டேரக்டர் சார் இந்த படம் வழக்கமான ஹாரர் படத்துல ஒரு மாறுபட்டு தெரியுது. வழக்கமான படத்துல அந்த காதட்ஜ் அவர் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இதுல வந்து எடிட்டரோட பங்கு, டான் பாஸ்கோ ஒரு நல்ல எடிட்டர், இதுல அவரோட பங்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இல்ல உங்களுக்கு தெரியும்ல. கிறிஸ்ப் நிறைய கட்ஸ் இருக்கும். ஏன்னா இது நம்ம வந்து
ரொம்ப பிளான்டாக தான் எடுத்தோம். மேக்ஸிமம் இந்த தேவையில்லாத ஷார்ட்ஸோ நம்ம என்ன ஃபுட்டேஜ் எடுத்தோமோ அது அது கண்டென்ட்ல இருக்கு. அது எவ்வளோ கிறிஸ்பாக பண்ணணும், எவ்வளோ சில இடத்துல நான் சார் இது இதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் சார், இல்லை சார் இதெல்லாம் தியேட்டரில் வந்து கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு சொல்கிறார். இது வந்து நியர்போட் நம்ம எடிட்டில் ஒரு 4 மந்த்ஸ் உட்காந்தோம் சார், ஒரு 7-8 வருஷன் கட் பண்ணும் லாஸ்ட்டில் அப்போ ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். நான் தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. இல்லை சார் அவருக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க போயிருக்கோம். சார் அப்புறம் ஒரு பேயை நம்ம காட்டுறோம், பை மட்டுமே காட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டரே வந்து டேரக்டர் உள்ளே இருக்கிறீங்களா, நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஒரு மைண்ட் அடிச்சிங்களா, இல்லை இப்படிலாம் வரணும்னு சொல்லிட்டு கடைசியாக வந்தது எது சார்? எது சொல்லுங்க. இப்போ ஒரு பேய்னா ஒரு ஆவியாக கட்டுவாங்க, இல்லாமல் ஸ்மோக் எஃபெக்ட் ஏதாவது சம்திங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படி பிளான் பண்ண தான் பண்ணுது. ஒரு சில இடத்துல டப்பிங் அது அது ரெண்டு இடம் எடிட் கொஞ்சம் இதாச்சு சார். ஆமாம் பேசவே மாட்டாங்கன்னா. ஆமாம் ஆமாம் ஒரு இடத்துல வந்துருக்கலாம், இல்லை அது லாஸ்ட் ஃபைனல் சென்சார் பட்டம் ரெண்டு இடத்துல ட்ரிம் பண்ண சொன்னாங்க. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இல்லை அது சென்சார் பட்டத்தில் ஒரு ரெண்டு இடம் ட்ரிம்மு கொடுத்தோம். ஒரு சில இடம் தானே சார், நெக்ஸ்ட் மாத்திக்கிறேன் சார். தம்பி இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி, கேமரா முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் போனாரு, இப்போ வேட்டையின் வரையும் இப்போ வேட்டையின் வரையும் போயிட்டாரு. மியூசிக் அண்ட் நடிப்பு ரெண்டும் ரெண்டும் பண்ணிடுறோம். டே டைம்ல மியூசிக், நைட் டைம்ல நடிப்பு, இல்ல டே டைம்ல நடிப்பு, நைட் டைம்ல நடிப்பு ரெண்டும். 6 மணிக்கு மேல 6 மணி அப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்க சேர்ந்து நடிப்பு. காலையில பாட்டுல சாயந்தரம் நல்ல பாட்டு, சாயந்தரம் பாட்டு. ஓகே ஓகே.